வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான்டோனீட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வன்னி நிலப்பரப்பின் வரலாற்று சிறப்புமிக்க கரைச்சி புளியம் பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் நேற்று விளக்கு வைத்தல் வைபவத்துடன் ஆரம்பம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை பாரபட்சமற்ற முறையில் செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஜாழ் நல்லூரில் உணவு தவிர்ப்பு. அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் அட்டப்பள்ளம் பிரதேசத்திற்கு பௌத்த மத குருமார் குழு ஒன்று விஜயம் செய்திருந்ததாக தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வன்னி நிலப்பரப்பின் வரலாற்று சிறப்புமிக்க கரைச்சி புளியம் பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் நேற்று விளக்கு வைத்தல் வைபவத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. இந்த ஆலயத்தின் பாரம்பரிய முறைப்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து விளக்கு வைக்கப்பட்டு பண்டைய மரபுகளுக்கு அமைவாக மீசாலை புத்தூர் சந்தையில் இருந்து பண்டம் எடுத்து வருவதற்காக மாட்டு வண்டில்களில் அடியார்கள் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இவர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி இரவு ஆலயத்தை வந்தடைந்தவுடன் பொங்கல் விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு நோய் தொற்றினை கருத்தில் கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட அடியார்களே அனுமதிக்கப்படுவதுடன் நேர்த்திகளை நிறைவேற்றுபவர்கள் விரைவாக ஆலயத்தில் இருந்து வெளியேறி நேர்த்தி கடன்களை செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை பொங்கல் காலத்தில் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டும் அடியவர்களின் நன்மை கருதி போக்குவரத்து சேவை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதுடன் ஆலய சூழலில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கோ வெளி மாவட்டங்களில் இருந்து வருகின்ற பொது பேருந்து சேவைகளுக்கோ எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை. அத்துடன் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய பாதுகாப்பினையும் ஏனையவர்களின் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஆலய நிர்வாகம் கோரியுள்ளது. பாரம்பரியங்களை புறக்கணித்து வெளிவிவகார செயலாளர் கொழும்பில் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு நேரில் சென்று ஜெனீவாவில் ஆதரவளிக்குமாறு உதவி கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் கொழும்பிலிருந்து வெளிவரும் ஆங்கில நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த புதன்கிழமை வெளிவிவகார செயலாளர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஒரு அதிகாரியும் இணைந்து அனைத்து பாரம்பரியங்களையும் புறக்கணித்துவிட்டு ரஷ்ய தூதரகத்திற்கு சென்று இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் ஜூரி மேட்டேரியை சந்தித்துள்ளனர். முன்னைய சோவியத் யூனியனில் இடம்பெற்றிருந்த நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு ஆதரவாக செயற்பட வேண்டும் என ரஷ்யா பரப்புரை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதே இந்த சந்திப்பின் நோக்கம் என அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. அவசர தேவைகளின் போது குறிப்பிட்ட ராஜதந்திரியை வெளிவிவகார அமைச்சருக்கு அளிப்பதே பாரம்பரியமாக இதுவரை காணப்படும் நிலையில் உதவியினை கோருவதற்காக இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதரகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் என குறிப்பிடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை பாரபட்சமற்ற முறையில் செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஜாழ் சிவில் சமூக நிலையம் என்ற அமைப்பினால் நேற்றைய தினம் ஜாழ் நல்லூரில் உணவு தவிர்ப்பொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவை பாரபட்சமற்ற நியாயமாக மனித உரிமைகள் குறித்து கரிசனை கொண்டிருக்குமாயின் தமிழ் ஒட்டுக்குழுக்கள் மற்றும் இந்திய அமைதி காக்கும் படையினரால் இலங்கை மக்களுக்கு இழைத்த அநீதிகள் குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி டெலோ புளொட் இபிஆர்எல்எஃப் ஈழ தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி போன்ற மிகப்பெரிய குழுக்கள் மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய அமைதி காக்கும் படையினரும் இலங்கையின் சாதாரண பொதுமக்களுக்கு எதிராக பாரதூரமான மனித உரிமை மீறல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இனங்களிப்பு புரிந்த இலங்கை அரசாங்கத்திற்கு துணை போகும் இந்திய மத்திய அரசினை தமிழர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோபாலசாமி கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவரால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் கடந்த கால அமைதியின்மைகளின் போது லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களின் அழிவுக்கு காரணமாக இருந்த ராஜபக்ச அரசாங்கத்தை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என உலக தமிழினம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக அதில் குறிப்பிடப்படுகின்றது. அமைதியின்மை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 12 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்றிருந்த சட்டமுறைகளுக்கு எந்தவித நீதியும் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே மனித குலத்திற்கு எதிரான இலங்கை அரசின் குற்றங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்பு குரல் போன்றவற்றை இலங்கை அரசாங்கத்திடமிருந்து இனியும் எதிர்பார்க்க முடியாது. இந்த நிலையில் மேற்படி குற்றங்களுக்காக இலங்கை அரசாங்கத்தை மற்றும் அதன் அதிகாரிகளையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஐநா மனித உரிமைகள் மன்றத்தில் 47 நாடுகள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு வழங்க வேண்டும். ஆனால் இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெயநாத் கொழும்பகே இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்காது என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்திவிட்டு தமிழினத்திற்கு துரோகம் இழைக்கும் மத்திய அரசாங்கத்தின் செயல் வன்மையாக கண்டனத்துக்குரியது. இதனை ஒருபோதும் தமிழ் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். எனவே இந்திய அரசு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகத்தின் கூட்டத்தில் இலங்கை தொடர்பாக கொண்டு வரப்படும் தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என வைகோ அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ற பெயரில் போலியான முக புத்தக கணக்கின் ஊடாக போலி செய்திகள் பரப்பப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச மற்றும் சட்டத்தரணி சுனில் வடகல ஆகியோரால் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கிராமத்துடன் கலந்துரையாடல் செய்திட்டத்தின் போது ஜேவிபி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ற முக புத்தக செய்திகள் தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே குறித்த முக புத்தக கணக்கு தொடர்பில் இன்றைய தினம் குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஜேவிபி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ற முக புத்தக கணக்கின் ஊடாக போலியான செய்திகள் பரப்பப்படுகின்றன என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். எனினும் இந்த முக புத்தக கணக்கிற்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இந்த கருத்தை கோட்டாபய ராஜபக்ஷ என்ற தனியொரு நபர் தெரிவித்திருந்தால் நாம் முறைப்பாடு அளித்திருக்க மாட்டோம். எனினும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி நாட்டு மக்கள் மத்தியில் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருந்தமையால் நாம் முறைப்பாடு அளித்துள்ளோம். இந்த முக புத்தக கணக்கு கடந்த 6 தினங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டதுடன் ஜேவிபி ஊடகப்பிரிவு இது தொடர்பில் பேஸ்புக் நிறுவனத்திற்கு கடந்த 18 தேதி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. அதனையடுத்து 19 தேதி குறித்த கணக்கு பேஸ்புக் நிறுவனத்தினால் முடக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். இவ்வாறு போலி கணக்கு என உறுதிப்படுத்தப்பட்டு பேஸ்புக் நிறுவனத்தினால் முடக்கப்பட்ட கணக்கில் இடப்பட்ட பதிவுகளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு காண்பித்து ஜேவிபி போலி செய்திகளை பரப்புவதாக கூறியுள்ளார். இது தொடர்பான உண்மை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். காரணம், இந்த கணக்கு நிதி வழங்கி உருவாக்கப்பட்டிருப்பதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. எனவே இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமைச்சர் சரத் வீரசேகரவால் நாடு கடுமையான ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தென்னிலங்கை ஆங்கில இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் பலரே இவ்வாறு அமைச்சர் வீரசேகர மீது கடுமையான அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தில் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்கவிருந்த பல நாடுகள் இப்போது மாற்றுக் கொள்கைக்கு மாறிவிட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் சரத் வீரசேகர புருக்கா தடை தொடர்பில் வெளியிட்ட பொறுப்பற்ற கருத்துக்களால் அரசாங்கத்திற்கு கடுமையான ஆபத்தை விளைவிப்பதாகவும் பல அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முஸ்லிம் சமூகத்தின் ஊடகவியலாளர்கள் நாட்டில் முஸ்லிம்கள் எதிர்கொண்டுள்ள தேவையற்ற இடைஞ்சல்களை சந்தேகங்களை களையும் வகையில் பணியாற்ற முன்வர வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மினுவங்கொடையில் நடைபெற்ற மூத்த ஊடகவியலாளர் கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஈஸ்டர் சம்பவத்துக்கு பின்னர் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த இலங்கை முஸ்லிம்களின் தேசப்பற்று இன்று பிற சமூகங்களால் சந்தேகிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த இழிச்செயலுக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் பழி தீர்க்கப்படும் ஆபத்தையே நாம் இன்று எதிர்கொள்கின்றோம். இந்த அபாயத்தை இல்லாமல் செய்வதும் உண்மை தன்மையை வெளிப்படுத்தி எழுதுவதும் முஸ்லிம் ஊடகவியலாளர்களின் சமூக பொறுப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். எமது மார்க்கத்தில் கை வைக்கும் அளவுக்கு அல்லது அவற்றை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து இவற்றை தெளிவுபடுத்தி எழுதும் ஊடகவியலாளர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. சிங்கள, கிறிஸ்தவ மற்றும் இந்து சமூகங்கள் மத்தியில் முஸ்லிம்கள் பற்றி பரப்பப்படும் போலி பிரச்சாரங்களுக்கான பதிலடி எமது எழுத்தாளர்களிடமே உள்ளன என்று கூறியுள்ளார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள், புத்திஜீவிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் அட்டப்பளம் பிரதேசத்திற்கு பௌத்த மதகுருமார் குழு ஒன்று விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நிந்தவூர் அட்டப்பள்ளம் பிரதேசத்தில் காணப்படும் இந்து மக்களின் மயான நிலத்தை மீண்டும் மீட்டுக் கொடுப்பதாக அங்குள்ள மக்களின் வேண்டுகோளிற்கு இணங்கவே அவர்கள் அங்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதிக்கு கடும் பாதுகாப்போடு வருகை தந்த பௌத்த மதகுருமார் இந்த விடயம் தொடர்பில் மக்களுடன் கலந்தாலோசனை மேற்கொண்டிருந்ததோடு அந்த பகுதி மக்களுக்கு மீண்டும் குறித்த மயான நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிப்பதாகவும் தமிழ் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒரே இனம் என்றும் தெரிவித்திருந்தனர். கடந்த வருடங்களில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள நிந்தவூர் பிரதேசத்திற்குட்பட்டு அட்டப்பள்ளம் இந்து மயானமானது ஆக்கிரமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் கவனஈர்ப்புகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.